என்னப்பா எஸ்பி இன்னும் காணோம், அவரை பார்த்துல கடிகாரத்தை சரி பண்ணுவோம். உனக்கு விவரமே தெரியாதா? யார கதிராமல பஸ் கடத்தி விட்டானா? பஸ் கடத்தி என்னையா செய்ய முடியும்? ஆனா வெறும் பஸ் இல்லப்பா, ஆளுங்களோட கடத்தி விட்டானா? இது என்னப்பா விவகாரம் எல்லாம் இருக்கு? எதுக்காகவும் என்ன வேணும்? அதை கேக்குறதுங்க, நம்ம எஸ்பி தீனவேலை ஏன் ஸ்பாட்டுக்கு போயிருக்காருல்ல? கைத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கால் வச்சீங்கனா டிக்கெட் எல்லாமே மேல போயிடுவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கதிர், வழக்கமால போலீஸ் வந்து பிலிம் காமிச்சாங்க, நானும் பதிலுக்கு காமிச்சேன், எஸ்பி உன்னை தேடி வர்றாரு. கதிர், எஸ்பி வர்றாரு. யார் கதிர்? ஆன் கதிர். பேசஞ்சர்ஸ் எங்க? அவசரப்படாதீங்க, நீங்க நடந்து வந்தீங்களே கயிறு கட்டின வழி, அதை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் லேண்ட் மைன்ஸும் ரிமோட் மைன்ஸும் இருக்கு, அங்க யாரு காலை வச்சாலும் வெடிக்கும். இது அழுத்தினாலும் வெடிக்கும், சாம்பிள் பாக்குறீங்களா? இதை மீறி யாரும் உள்ள வர முடியாது, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப வாங்க உள்ள போலாம். போய் பேசாம உட்காருங்க சார், நீங்க வாங்க வெளியே போய் பேசிக்கலாம். தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சாமியோ காப்பாத்துங்க சாமியோ. ஓகே, ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? தட்ஸ் குட், ஸ்ட்ரைட் டீல். மத்தவங்கள மாதிரி நாங்க ஒண்ணும் ஓடி ஒளிஞ்சிக்கல, இல்ல ஒளிச்சு வச்சு பயமுறுத்தல. எங்க ஆளுங்க 12 பேரை ஜெயில வச்சிருக்காங்க, அவங்கள உடனே ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் எஸ்பி சையத், போலீஸ் மந்திரி கஜபதி, இவங்க ரெண்டு பேரையும் உடனே எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். உங்க ஆளுங்க 12 பேர்த்த ரிலீஸ் பண்ண சொல்றது சரி, அது என்ன எஸ்பியும் மந்திரியும் கேக்குறீங்க? யூ நோ தட் ஐ நோ தட் யூ நோ. நீங்க சொல்லித்தான் ஆகணும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும், அதுவும் உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் 10% தப்பு பண்ணவங்க இருக்கதான் செய்வாங்க. ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல 10% தான் நல்லவங்க இருக்காங்க. உங்க கையில அதிகாரத்தை கொடுத்து பார்த்தா அப்ப தெரியும் நீங்க யாருன்னு. அத அப்ப பாக்கலாம். அப்ப என்ன பாக்குறதா? இப்பயே பாக்குறமே.
உங்க ஆளுங்க 12 பேத்துக்காக பாவம் அப்பாவி ஜனங்க இத்தனை பேத்த உள்ள பிடிச்சு வச்சிருக்கீங்களே, இது அநியாயம் இல்லையா? நீங்க போய் கேஸ் போட்டு பிடிச்சு வச்சிருக்கிற அந்த 12 பேர் கூட தான் அப்பாவீங்க, இது உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? தமிழ்நாடு போலீஸோட ஸ்ட்ரென்த் 90,000 பேர், அதோட பவர்ஃபுல் இந்தியன் ஆர்மி. ஆர்மி ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு பக்கத்து நாட்டுக்கு போச்சே அப்பவே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 600 பேர் டிப்ளமோட் ஆயிருக்காங்க. சோ இவங்களெல்லாம் எதிர்த்து போராடணும்னா எங்களுக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. ஆனா நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு ஒரு அமைச்சர் அட்டம்ப்ட். அமைச்சரா பக்காவா சொக்க வேண்டியதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க வீணா டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது மாதிரி பண்றவங்க ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ரைட் பிரதர்ஸ்க்கு முன்னாடி பறக்க ட்ரை பண்ணவங்க தோத்து தான் போனாங்க. ரைட் பிரதர்ஸ் முயற்சி பண்ணாம இல்லையே ஜெயிச்சும் காமிச்சாங்கல்ல. வாவ், இவ்வளவு பிரில்லியண்டா பேசுறீங்களே, இந்த பிரெயினை பாசிட்டிவா யூஸ் பண்ணி ஜனங்களுக்கு நல்லது பண்ணலாம்ல. நாங்க வெளியிலேயே வர முடியாது, எங்களை பார்த்த இடத்துல சுட சொல்லி உங்க கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. டேவிட், இவர் நம்மள பார்ட்டி பாலிடிக்ஸ் பண்ண சொல்றாரு. கட்சி ஆரம்பிச்சு கட் அவுட் வச்சு போஸ்ட் ஓட்டி தேர்தல் நின்னு சிஎம் பிஎம் இப்படி ஆகி இந்த சிஸ்டத்துல கரெக்டானதான் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயித்த ஒரு பச்சை அயோக்கியனால இந்த ஜனங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இன்னும் பணம் சேர்க்கணும், சேர்த்த பணத்தை காப்பாத்தணும், அதுக்கே நேரம் சரியா இருக்கும். அது தவிர அரசியல் ஒரு கட்டத்துல காரணம் மறந்த யுத்தத்துல கொண்டு போய் விட்டுடும். வார் ஃபார் தி சேக் ஆஃப் தி வார்னு சொன்ன மாதிரி பெரிய லீடர்ஸ்க்கெல்லாம் இந்த கதி நேர்ந்திருக்கு. சரி, நீங்க கேக்குற மாதிரியே செஞ்சிட்டோம்னு வச்சீங்க, அப்புறம் எங்க போவீங்க? அரசாங்கங்கிறது ஒரு ராட்சச எந்திரம், இவ்வளவு பேசுறவங்களுக்கு தெரியாம இருக்காது. நாட்டுல எந்த மூளைக்கு போனாலும் அது உங்களை விடாது. இத சாவுக்கு பயந்தவன்ட்ட போய் சொல்லுங்க. இப்போ நாங்க சொன்னதை நீங்க கேட்டா போதும், மத்த கவலைலாம் உங்களுக்கு வேண்டாம். எஸ்பி சார், உங்களுக்கு நீங்க சொன்ன அரசாங்கத்துக்கு 48 மணி நேரம் டைம். அது யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் ரைட் நவ். இப்போ 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 ஆரம்பிக்குது. ஒருவேளை உங்க பதில் நெகட்டிவா இருந்தா இவங்க அத்தனை பேரையும் மறந்துருங்க. நல்லவங்க கெட்டவங்களா மாறினா எந்த அளவுக்கு போவாங்கன்றத இப்பவாறு புரிஞ்சுக்கங்க. நாங்க ஏன் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணோம் தெரியுமா? நீங்க ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆபீசர், நேர்மையானவர், கை சுத்தமானவர். அதோட இந்த விஷயத்தை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். இது என்ன புது தலைவலியா இருக்கு? என்ன பண்ண போறீங்க? ரெண்டு சைடுல யார் செத்தாலும் நம்ம தலைதான் உருளும். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் இடையில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். நேற்று மாலை 6:30 மணிக்கு சென்னையிலிருந்து மதுரை கிளம்பிய பேருந்து ஒன்று இன்று அதிகாலை சுமார் 4 அளவில் அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டுள்ளது. சிவா, எனக்கு வயிற்று கலக்குதடி. எனக்கும் தாண்டி லதா. வாடி ஆத்து பக்கம் போலாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி இந்த நேரத்துல போய் பயமா இருக்குன்னு சொல்ற? இதுக்கெல்லாம் என்னடி பண்ண முடியும்? வாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா. என்னங்க வயித்த கலக்குது? கொஞ்சம் ஆத்து பக்கம் வரைக்கும் போயிட்டு வந்துடுமே. ப்ளீஸ் 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 வாடி, சீக்கிரம் ரொம்ப பயமா இருக்குடி. அந்த நாய் வெறிச்சு சுத்தத பார்த்ததுல இருந்து என் கொலையே நடுங்குதுடி. அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? என்னையும் சேர்த்து பயமுறுத்துற? சரி, இந்த கைத்துக்குள்ளே வா. என்னடி பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க, நடக்க நடக்க போய்கிட்டே இருக்கு. ஆமாண்டி, ரொம்ப தூரம் இருக்கு, பேசாம இங்கேயே. சீச்சி, மாடி நம்ம ஆத்து பக்கமே போலாம். சீக்கிரம் இங்க வந்துட்டு இருக்காண்டி, சீக்கிரம் வந்துரு. மிஸ்டர் டிஎஸ்பி, என்ன சார் அன்புன்னு அருமையான பேரை வச்சுட்டு எப்பவுமே இப்படி கோவமா இருந்தா எப்படி சார்? நான் நக்கலா எதுக்கு கூப்பிட்டேன்? ஃபுட் கானா சாப்பாடு என்ன? நான் என்ன சரக்குமா சார், இல்ல சர்வரா, இல்ல ஹோட்டல் வச்சிருக்கானா?
I don't know how these guys get promoted to these positions. This guy doesn't even understand where he stands. I too know English. And I know where I stand. Is it? Let's see. சாப்பாடு சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்குங்க. விளையாடுறீங்க என்ன விளையாடுறீங்களா? நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நான் பதில் சொல்லுமா? நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், செய்யும் போது சொல்லி அனுப்புறேன். அப்ப வாங்க. அதான் சொல்லுங்களேன், நீங்க என்ன பண்றீங்க ஜனங்களுக்கு தெரியட்டும், இல்ல தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மிஸ்டர் கிருஷ்ணன், this is too much, take charge sir. Please sir, தொந்தரவு கொடுக்காதீங்க sir, please வழி விடுங்க.